அனைவரும் கண் போடங்க, அருணாநகர் விருது பாருங்க. இந்த அருணாநகர் எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அன்றே கணித்து வைத்தினாருங்க. இந்த அருணாநகர் வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த அருணாநகர் கட்டிருந்தாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வயதுக்கு வர பருவம் இந்த அருணாநகர் கட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஏழாம் தான் இந்த அருணாநகர் கட்டுவாங்க. 6 மாதம் செக் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த காலத்தில் வயிட் மிஷினில் எதுவுமே இல்லைங்க. இந்த அருணாநகர் பார்த்தாங்க வயிட்டே செக் பண்ணாங்க. கட்டி குழந்தை இடுப்பு நல்லா டைட் ஆயிடுச்சுன்னா குழந்தை நல்லா ஊட்டச்சத்தோட வளர சுட்டா இருந்தாங்க. அந்த இடுப்பு அளவு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை ஊட்டச்சத்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் உணவு முறையெல்லாம் மாற்றுவாங்க. பெண்களோட ஆண்களுக்கு பார்த்தா 90% குடலிறு நோய் சொல்கிறாங்க. அந்த நோயை வராமல் இந்த அருணாநகரத்தை தடுத்துங்க. இந்த அருணாநகரில் வந்து குழந்தையோட பிறந்த குழந்தையோட துப்புள் கொடியோட நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி தாயத்தை செஞ்சு இந்த அருணாநகரில் கட்டுவாங்க. எதுக்குன்னா காற்று கருப்பில் அண்டாத சொல்லிட்டு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அருணாநகரில் வந்து அவங்க குடும்ப வழக்கப்படி தங்கத்துலேயும் கட்டுவாங்க, வெள்ளிலையும் கட்டுவாங்க, கருப்பு கறிலையும் கட்டுவாங்க, சிவப்பு கறிலையும் கட்டுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தொப்புள் கொடியை வந்து சேமிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து 1000 கணக்கு 2000 கணக்கில் பணம் வாங்குறாங்க. அது எதுக்குன்னா பிற்கால சிகிச்சைக்கு ஏன்னா தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் அன்றே வந்து அருணாநகரில் வந்து தாயத்து செஞ்சு குழந்தையோட தொப்புள் கொடியை வந்து காய வச்சு போட்டுறாக்கி வச்சுக்கிறாங்க. பிற்கால சிகிச்சைக்கு ஏன்னா தேவைப்படும்னு சொல்கிறது நம்மளுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அன்றே நம்ம முன்னோர்கள் கணித்து வைக்கணும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சன் சொல்லிட்டு அந்த முறையை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து 1000 கணக்கு 2000 கணக்கு நம்மகிட்டே காசு வாங்குறாங்க. பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு இது பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஆனால் இப்போலாம் அருணாநகர் வந்து அந்தளவுக்கு கணிசமாக குறைஞ்சிட்டு வச்சுருங்க, குறைஞ்சிட்டு வந்துச்சுங்க. ஆனால் இப்போலாம் அருணாநகர் கட்டியிருந்தோம் பாருங்க, நீனா கிராமத்தாளர் சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த அருணாநகர் இன்னொன்றுக்கும் பயன்பட்டுருதுங்க. அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற அப்படி நீச்சல் குளம்லாம் அப்போ இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து கிணறு ஆறு தாங்க வந்து இந்த அருணாநகர் தாங்க நீச்சல் கூட பயன்படுத்திக்கிறாங்க. இந்த அருணாநகரில் நீளமான துணி ஒன்று கட்டிக்கின்னு ஆழமான பகுதிக்கு போனால் அந்த அருணாநகர் குச்சி வலிப்பாங்க. பாருங்க இந்த அருணாநகர் எண்ணற்ற நன்மைகளுக்கு ஏற்பட்டதுங்க. இந்த அருணாநகரில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இந்த அருணாநகரை கட்டி எல்லாரும் பயன்பெறலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.